வெல்கம் டு அப்பச்சா சமையல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இது வந்து பார்ட் டூ வீடியோ ஆஃப் திருவண்ணாமலை. அப்புறம் சாத்தனூர் டேம் நாங்கள் போனது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நாங்கள் 4 o'clock வந்து கிரிவலம் போனோம். 14 kilometers ரொம்ப கஷ்டமாக இருந்தது, போகவே முடியல, ரொம்ப நாள் கழித்து நடக்கவும். இது பார்த்திங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். கோயிலில் ரொம்ப கும்பல் இல்லை, கொரோனா சேஃப்டி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க, பக்கா மெஷர்மெண்ட். இது அவங்க மாமாவோட பாப்பா வந்து இருக்கிற பிக்சர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாழ்நிதிக்காவுடைய க்யூட் க்யூட் பிக்சர்ஸ் இதெல்லாமே, அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸு, இதெல்லாமே நல்ல சாமி தரிசனம் பண்ணணும். நீட்டாக வேவ் வந்து கரெக்டாக வந்து வழி வச்சு விட்டுருந்தாங்க, அழகாக இருந்தது. சாமியை நம்ம தெளிவாக நின்று நிதானமாக பார்த்தோம். பாப்பா வந்து பாய் சொல்கிறான். சொல்ல மாட்டேன், பாய் சொல்ல. இதுக்கப்புறம் நாங்கள் சாத்தனூர் டேம் போனோம். இது எங்கள் அண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தூரமாக இருந்து பார்த்திங்கன்னா அந்த இது தெரியும், நிறையா வலை போட்டு நிறையா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சாத்தனூர் டேமில் வந்து பெருசாக வந்து எதுவும் இல்லை, டேம் பக்கமும் தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த கடல் மட்டும், இந்த ஆறு மட்டும்தான், ஒரு டேம் கிட்டே இருக்கிற அந்த ஆறு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்து. பாப்பா நல்லா தூங்கிட்டான். இவ்வளோதான் வியூ பார்த்திங்கன்னா, ஃபுல் வியூ இது தான், சாத்தனூர் டேமுடைய ஃபுல் வியூ இது தான். கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, நியூ இயருங்கிறனால லோக்கலில் இருக்கவங்களாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது பார்த்திங்கன்னா, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இல்லை, நல்லாவே இருந்தது. கும்பலெல்லாம் இல்லை, மீன் அங்கேயே ஃப்ரை பண்ணி தந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு, கான் ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு வந்து என்னோடய இது என்னென்னா, ரொம்ப விளையாடுற கேம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதெல்லாம் அங்கே நாங்கள் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் அங்கே இருந்தது, அது மேலே உட்காந்து அப்படியே விளையாண்டா. அதுக்கப்புறம் ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருந்தது, அது மேலே உட்காந்து க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய ஒரு பூல் இருந்துச்சு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தாமரை குளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அழகாக பச்சை பசேல்னு படர்ந்து இருந்துச்சு, பார்க்கவே ஆசையாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது, ஆனால் தாமரை மலர் வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருந்துச்சு, ஜூம் பண்ணி எடுத்தால் தான் தெரிகிற மாதிரி. பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள், தூரமாக ஒன்றே ஒன்று அந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஒரு பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஃபேமிலி பிக்சர்ஸாக 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வரும், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பொண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வரும். இது எங்கள் தம்பி, இது யாழ்நிதிக்கா தூரியில் விளையாண்டா, அவ்வளோதான் இருந்தது. இதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் வீடியோ தான், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்ந்தனதென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே, எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது தானா காண சொல்லியதே.